ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியலில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ரெண்டாவது பாடமான மத்திய அரசு இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஜிகேல சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து கம்பைண்டாக டெய்லி வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு லெசனுமே வந்து நம்மளுக்கு குரூப் 4 சிலபஸில் இருக்க லெசன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் வந்து 6th டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் 7 வயசாக நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் அண்ட் ஜிகே ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி படிச்சுட்டே வாங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மத்திய அரசு பாடத்தில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம். இந்திய நாட்டினுடைய உயர்ந்த அரசாங்க அமைப்பு மத்திய அரசு. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பாக திகழ்வது மத்திய அரசு. மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், புதுடெல்லி. மத்திய அரசின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. மத்திய அரசு நிர்வாகம் பற்றி கூறும் சட்ட பிரிவு 52 பிரிவு 78 வரை வந்து சொல்லுது. மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 52 வரைக்கும் வந்து சொல்லுது. மத்திய அரசு எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளது? ஆன்சர், 3 அங்கங்களை வந்து கொண்டுள்ளது. என்னென்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ இது வந்து ஒரு பை சார்ட் மாதிரி வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ அதையே நம்ம பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ மத்திய அரசு வந்து 3 அங்கங்களை கொண்டது: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இதில் நிர்வாகத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு, இது எல்லாமே வந்து நிர்வாகத்தில் இருக்கும். அடுத்ததாக ரெண்டாவது அங்கம் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றத்திற்கு அடுத்த இருக்க பகுதி நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் வந்து 2 அவைகளாக வந்து பிரிக்கப்படுது. 1 மாநிலங்கள் அவை, ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்கள் அவை. இன்னொன்று லோக்சபா என அழைக்கப்படும் மக்களவை, சரிங்களா? இதில் மாநிலங்கள் அவையில் வந்து உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, சரிங்களா? இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 238 பேர் வந்து 250 பேரில் 238 உறுப்பினர்கள் வந்து இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க. இது வந்து மாநிலங்களவை ராஜ்யசபாவில். மக்களவை லோக்சபாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து 545 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இதில் 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்கள், சரிங்களா? இதில் வந்து 250, இதில் வந்து 545 இருப்பாங்க. இது வந்து சட்டமன்றம். அடுத்தது மூன்றாவது அங்கமாக இருப்பது நீதித்துறை. நீதித்துறையில் இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள், இவங்க எல்லாமே வந்து வந்துடுவாங்க, சரிங்களா? அப்போ மத்திய அரசு என்பது 3 அங்கங்களை கொண்டுள்ளது: 1 நிர்வாகம், இன்னொன்று சட்டமன்றம், இன்னொன்று நீதித்துறை, சரிங்களா? நாடாளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டது? ஆன்சர், 2 அவைகள். 1 மாநிலங்களவை, இன்னொன்று மக்களவை. இந்திய குடியரசுத் தலைவர். மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவராக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகனாக கருதப்படுபவர் குடியரசுத் தலைவர். முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரங்களை எந்த பிரிவின் கீழ் வந்து செயல்படுத்துகிறார்னா, சட்டப்பிரிவு 53 படி. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மத்திய அரசிலோ, மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருத்தல் கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள 50 வாக்காளர் முன்மொழியவும், மேலும் 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியவும் வேண்டும்.
ஸோ இதுதான் வந்து இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை. ஃபஸ்ட்டு அவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், அவருக்கு வயது 35 பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், அவர் வந்து அரசு ஊதியம் பெறும் உறுப்பினராக இருத்தல் கூடாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி வந்து பெற்றிருத்தல் வேண்டும். அவரை வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னா இந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் இந்த வாக்காளர் குழுவில் 50 வந்து முன்மொழியணும், 50 வந்து வழிமொழியவும் வேண்டும். இது முக்கியமான, இந்த பாடமே வந்து ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து முக்கியம். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. வாக்காளர் குழுமம்னா என்னன்னா, மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவர்களை உள்ளடக்கிய ஒரு குழுமம் தான் வந்து இந்த வாக்காளர் குழுமம். இந்திய குடியரசுத் தலைவரினுடைய பதவிக்காலம் வந்து 5 இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், புதுடெல்லியில், அதாவது ராஷ்டிரபதி பவன். குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும் அலுவலகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி, ராஷ்டிரபதி பவன். இந்த இல்லம் வந்து மேலும் 2 இடங்களில் வந்து இருக்கு. சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் நடைபெற வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர், 77 சட்டப்பிரிவு. மத்திய அரசினுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் நடைபெற வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு 77 சட்டப்பிரிவு. எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது? ஆன்சர், நிதி மசோதா. எந்த மசோதாவை, இந்த பாயிண்ட் முக்கியம், அடிக்கடி எக்ஸாமில் கேட்கிறது, எந்த மசோதாவை வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது? ஆன்சர், நிதி மசோதா. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர், மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் குடியரசுத் தலைவர். அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் குடியரசுத் தலைவர். யாருடைய ஆலோசனையின்படினா, பிரதமரினுடைய ஆலோசனையின்படி. மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள், இவர்களை எல்லாம் நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். இதில் முக்கியமானது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை, தலைமை நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது யார் யாரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன். பொது தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவக்கி வைத்தவர் வந்து குடியரசுத் தலைவர். பொது தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவங்கி வைப்பவர் குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடர் யாரின் உரையுடன் தொடங்குகிறது? ஆன்சர், குடியரசுத் தலைவர் உரையுடன். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டுகிறார்? ஆன்சர், 2. குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு 2 வந்து கூட்டுகிறார். யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாக்கப்படுது? ஆன்சர், குடியரசுத் தலைவர். யாருடைய ஒப்புதலுக்கு பிறகே
அனைத்து மசோதாக்களும் வந்து சட்டமாக்கப்படுகிறது. ஆன்சர் குடியரசுத் தலைவர். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ஆன்சர் குடியரசுத் தலைவர். மக்களவை 5 ஆண்டு காலம் முடியும் முன்பே மறுபடியும் வந்து கூட்டுவதற்கு கலைப்பதற்கு அதிகாரம் படைத்தவர் வந்து குடியரசுத் தலைவர். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? ஆன்சர் 12 நபர்களை. மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார்? ஆன்சர் 2 நபர்களை. மத்திய அரசினுடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை யாரின் அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் வந்து சமர்ப்பிக்கிறார்? ஆன்சர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல், அனுமதி பெற்ற பிறகு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை யாரிடம் அளித்துள்ளது? ஆன்சர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு மட்டுமே உண்டு? ஆன்சர் குடியரசுத் தலைவருக்கு. இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து, ஸோ அவசர நிதியாக எதிர்பாராத செலவுகளை மேற்கொள்ளும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் ஒரு நிதி குழுவினை எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நியமிக்கிறார்? ஆன்சர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. குடியரசுத் தலைவர் ஒரு நிதி குழுவினை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நியமிக்கிறார். முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத். முதல் இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் வழங்கிய சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 72வது சட்டப்பிரிவு. மத்திய அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? ஆன்சர் சட்டப்பிரிவு 53(2). மத்திய அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு, யாருக்கு வழங்கியுள்ள குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? சட்டப்பிரிவு 51(2). வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்பு செய்பவர் குடியரசுத் தலைவர். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் யார் பெயரிலேயே நடைபெறுகின்றன? ஆன்சர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகார சட்டப்பிரிவு 352வது சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகார சட்டப்பிரிவு 352வது சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகார சட்டப்பிரிவு 356. குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகார சட்டப்பிரிவு 356. குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகார சட்டப்பிரிவு 360வது சட்டப்பிரிவு. நிதி நெருக்கடினா 360, மாநில அரசை கலைப்பது வந்து 356. அதாவது நெருக்கடி நிலை, நார்மலாக நெருக்கடி நிலை அப்படின்னா 352. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 9 முறை. குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமாவை யாரிடம் வழங்குகிறார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவரிடம். குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமாவை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்குவார். குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? ஆன்சர் 61வது சட்டப்பிரிவின் கீழ். குடியரசுத் தலைவர் 61வது சட்டப்பிரிவின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்படலாம். அரசியலமைப்பின் 8வது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது? ஆன்சர் 63வது சட்டப்பிரிவு. அரசியலமைப்பினுடைய 8வது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்து வழங்குகிறது? ஆன்சர் 63வது. நாட்டின் 2வது உயர்ந்த பதவி வகிப்பவர் துணை குடியரசுத் தலைவர். நாட்டின் 2வது உயர்ந்த பதவி வகிப்பவர் துணை குடியரசுத் தலைவர். அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது இந்திய துணை குடியரசுத் தலைவர். அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது இந்திய துணை குடியரசுத் தலைவர்.
இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். பார்த்தது குடியரசுத் தலைவரினுடைய தகுதிகள், அவருடைய பதவிகள், அவருக்கான அதிகாரங்கள் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து துணை குடியரசுத் தலைவரினுடைய தகுதிகள். துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், மத்திய அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். இதுதான் துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சர்: சட்டப்பிரிவு 66(1)-ன்படி. துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவருக்கும் 5 ஆண்டுகள், துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவரது பணிகளை மேற்கொள்பவர் மாநிலங்களவையின் துணைத் தலைவர். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவருடைய பணிகளை யார் வந்து செய்வாங்கன்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர். துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க அவருக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னரே அறிவிப்பு வழங்க வேண்டும்? ஆன்சர்: 14 நாட்களுக்கு முன்னரே. மாநிலங்களவை தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு அவரினுடைய பணிகளை வந்து கவனிப்பார்? ஆன்சர்: 6 மாதம். குடியரசுத் தலைவர் பதவியில் இல்லாத போது அவருடைய பதவிகளை துணை குடியரசுத் தலைவர் 6 மாதத்திற்கு வந்து கவனித்து கொள்ளலாம். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது பதவி வகிப்பவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படாத பட்சத்தில் நாட்டிற்கான அவர்களுடைய பணிகளை செய்பவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரின் பதவி வகித்த ஒரே உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து எம் ஹிதயத்துலா, 1969. குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி எம் ஹிதயத்துலா 1969 வந்து பதவியில் இருந்தார். மாநிலங்களவை சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கும் சட்டப்பிரிவு 100வது சட்டப்பிரிவு. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் வந்து உரிமை இல்லை. இந்தியாவின் முதல் பிரதமர். நம்ம 3 அங்கங்களில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரதமர். இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர்: சட்டப்பிரிவு 74(1)-ன்படி. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர்: வெஸ்ட்மின்ஸ்டர், இவருடைய ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்து நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மின்ஸ்டர் முறை. இதை வந்து இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியிலிருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மற்ற அமைச்சர்களை யார் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார்? ஆன்சர்: பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி. நாடாளுமன்ற உறுப்பினராய் இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். அவர் வந்து 6 மாதத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 6 மாதத்திற்குள். பிரதம அமைச்சர் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 78வது சட்டப்பிரிவு. இந்திய பிரதமர் பதவி எந்த நாட்டு பிரதமர் பதவி போன்றது? ஆன்சர்: இங்கிலாந்து பிரதமர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் பிரதம அமைச்சர். நாட்டின் உண்மையான தலைவர் மற்றும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர் பிரதம அமைச்சர். காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் வந்து பிரதம அமைச்சர்.
ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகித அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்? ஆன்சர் 15%. மத்திய அமைச்சர்கள் எத்தனை தரநிலையில் வகைப்படுத்தப்படுகின்றனர்? ஆன்சர் 3 தரநிலைகளில். கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், அரசாங்க அமைச்சகங்கள், இணை அமைச்சர்கள். நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசார அமைப்பு கேபினட் அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் இராசாங்க அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவின் 3வது வகையினர் இணை அமைச்சர்கள். கேபினட் அமைச்சர்கள் அல்லது இராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்களுக்கு உதவி புரிகிறவர்கள் இணை அமைச்சர்கள். மத்திய அரசின் சட்டமியற்றும் அங்கமாக விளங்குவது நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது? ஆன்சர் 3 பகுதிகள். 1 குடியரசுத் தலைவர், அடுத்தது மக்களவை, மாநிலங்களவை. இதில் மாநிலங்களவை ராஜ்யசபா அல்லது மேலவை என அழைக்கப்படுது. மக்களவை வந்து லோக்சபா அல்லது கீழவை என அழைக்கப்படுது. இந்திய நாடாளுமன்றம் ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுது. ராஜ்யசபா அல்லது மாநிலங்களவை அல்லது மேலவை. ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருக்காங்கன்னா 250 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள்? மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆன்சர் 238 உறுப்பினர்கள். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? ஆன்சர் 12 நபர்களை. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? ஆன்சர் 30 வயது. மாநிலங்களவை என்பது ஒரு நிரந்தரமான அவையாகும், இதை கலைக்க முடியாத. மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் 6 ஆண்டுகள். உறுப்பினர்களின் 1/3 ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். அதனால் ஏற்படும் காலியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் வந்து நிரப்பப்படுது. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து தேர்வு செய்கின்றனர். இந்திய தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ எந்த அவைக்கு அதிகாரம் இல்லை? ஆன்சர் மாநிலங்களவைக்கு. நிதி மசோதாவை எங்கு மட்டும் அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர் மக்களவை. நிதி மசோதாவினை மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும்? ஆன்சர் 14 நாட்களுக்குள். அடுத்தது மக்களவை அல்லது லோக்சபா அல்லது கீழவை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது மக்களவை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552 பேர். இதில் 545 பேர் மக்களவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை. மக்களவைக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டுமே எத்தனை பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்கன்னா 530 பேர். மக்களவைக்கு யூனியன் பிரதேசத்தில் இருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஆன்சர் 13 பேர். மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார்? ஆன்சர் 2 பேரை. மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 பேரை குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். மக்களவையில் உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் வேண்டும்? இருத்தல் கூடாது. ஆன்சர் வந்து 25 வயதுக்கு குறைவாக. மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள் வந்து செயல்படும்? ஆன்சர் 5 ஆண்டுகள். அதன் காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் மக்களவையை வந்து கலைக்கலாம். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை செய்வது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடைய வயது 18. அனைத்து மசோதாக்களையும் எங்கு அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும்? ஆன்சர் மக்களவையில்.
நம்பிக்கை இல்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர், மக்களவை. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர், 18 பேர். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் 39 பேர். மாநிலங்களில் 18 பேர், மக்களவையில் 39 பேர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். மக்களவை உறுப்பினர்களால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். நாடாளுமன்ற மக்களாட்சியில் யாருடைய பதவி முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆன்சர், சபாநாயகர். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை பதவியில் நீட்டிப்பவர் சபாநாயகர். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆன்சர், சபாநாயகர். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது அல்லது வருகை புரியாத போதும் மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் துணை சபாநாயகர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரியிலிருந்து மே வரை, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரை, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர்லிருந்து டிசம்பர் வரை. பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது? ஆன்சர், சபாநாயகர். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட எதற்கு அதிகாரம் உள்ளது? ஆன்சர், நாடாளுமன்றம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது? ஆன்சர், சட்டப்பிரிவு 76. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி தலைமை வழக்கறிஞர். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றத்திலும் வழக்காடும் உரிமை யாருக்கு உண்டு? ஆன்சர், தலைமை வழக்கறிஞர். நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் யாருக்கு உரிமை உண்டு? ஆன்சர், தலைமை வழக்கறிஞருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விளக்கமளிப்புகளையும் எவரும் பெறுகிறார்? ஆன்சர், தலைமை வழக்கறிஞர். மத்திய அரசின் 3வது அங்கம் நீதித்துறை. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிப்பது நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். மத்திய மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து தன்னாட்சி பெற்று விளங்குவது நீதித்துறை. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாகும். இந்தியாவில் உச்சநீதிமன்றம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் 1950 ஜனவரி 28. 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது உச்சநீதிமன்றம். 1950 அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? ஆன்சர், 8 நீதிபதிகளை. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தகுதி 5 உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாகவோ அல்லது 10 உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவோ பணிபுரிந்திருக்க வேண்டும். நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எத்தனை வயது வரை பதவியில் நீட்டிக்கலாம்? ஆன்சர், 65 வரை. மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிப்பது உச்சநீதிமன்றம். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது நீதி புனராய்வு அதாவது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் என அழைக்கப்படுது. அடுத்ததான் இந்திய குடியரசுத் தலைவர்களின் பட்டியல். 1950 தற்போது வரை யார் இருக்காங்க அப்படின்றதா கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ராஜேந்திர பிரசாத் 1950 வரை இருந்திருக்காரு. அதே மாதிரி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் 62-67, திரு ஜாகிர் ஹுசேன் 67-69, திரு வி வி கிரி 69-74, பக்ருதீன் அலி அகமத் 74-77, நீலம் சஞ்சீவி ரெட்டி
77 82 வரையும் வந்து இருந்திருக்காங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 2002 2007 வரையும் குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருக்காரு. அடுத்ததாக திரு ராம்நாத் கோவிந்த் வந்து 2017 22 வரைக்கும் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து திரௌபதி முர்மு வந்து குடியரசுத் தலைவராக இருக்காங்க. அடுத்து பிரதமர்களினுடைய பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 1947 64 வரைக்கும் வந்திருக்காரு. முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது வந்து ஒவ்வொருத்தராக கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தி முதல் பிரதமர் இந்திரா காந்தி 1966 to 1977 வரைக்கும் வந்து இருந்திருக்காங்க. மறுபடியும் 1980 to 1984 வரைக்கும் வந்து இருந்திருக்காங்க. அடுத்ததாக 2014 to 2024 இப்போ வரைக்கும், ஸோ அடுத்த எலெக்ஷன் 2 இருக்குது, இப்போ வரையுமே வந்து நரேந்திர மோடி தான் வந்து பிரதமராக இருக்கார். சரிங்களா, மத்திய அரசு பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ரொம்ப முக்கியமான பாடம். இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து. ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஜிகே வந்து சயின்ஸ் தனியாக சோசியல் தனியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு லெசன் வைஸாக கொடுக்கும்போதே டைம் இருக்கும்போதே சைட் பை சைடாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. படிக்காதவங்களும் தமிழும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு நாளைக்கு ஜிகே இவ்வளோ நேரம், தமிழ் இவ்வளோ நேரம், அந்த மாதிரி வந்து நீங்களே டைம் பிரித்து வந்து படிங்க. நம்ம ஆஃப்டர்நூன் வந்து மேக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ மேக்ஸ் வந்து மதியானம் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து சம் வந்து போட்டு பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழ் ஜிகே மேக்ஸ் கம்பைண்டாக போனால் தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து எடுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரே இதில் போய் தமிழ் மட்டும் நான் முடிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் தமிழ் ஜிகே இந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா, ஸோ நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த 10th ஸ்டாண்டர்டில் 3வது பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.